அதுக்கடுத்து செம்மறியாடு எப்படி கேள்வி செம்மறியாடு எப்படி ஒரு ஆட்டினத்தை சேர்ந்ததோ அதுபோல் எருமை மாடும் மாட்டு இனம்தான் என்பது மாற்று கருத்து இல்லை ஆனால் இறைவன் குர்பானி பிராணிகளை குறிப்பிடும் பொழுது ஆடில் ஆட்டில் ஆண் ஆண்பெண் மாட்டில் ஆண்பெண் ஒட்டகத்தில் பெண் என குறிப்பிடும் இறைவன் ஆட்டையும் செம்மறி ஆட்டையும் ஆடு என்று பொதுவாக சொல்லாமல் தனித்தனியாக குறிப்பிடுகிறான் எருமை மாடு குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணியாக இருந்தால் எருமை மாடு ஆண்பன் என்று குறிப்பிட்டு இருப்பானே அது மட்டுமல்ல இறைவன் குறிப்பிடும் வகையான பிராணிகளும் ஆடு மாடு ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டகம்னாலுமே மனிதனுடைய கஸ்டடியில் தான் வாழ்கின்றன காட்டில் தனியாகவோ அல்லது மந்தையாகவோ வாழ்வதில்லை ஆனால் எருமை மாடு மந்தையாக காட்டில் என்று கேட்குறார் என்ன கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் குரானில் ஆறு நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனம் அதை வச்சு தான் அவர் கேட்குறார் குரானில் கால்நடைகள்னு ஒரு அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் வந்து இவனு என்ன சொல்கிறான்னு கேட்டால் எட்டு வகையான ஜோடிகள் இருக்கின்றன செம்மறியாட்டில் ஆண் பெண் என்று இரண்டு இருக்கிறது அந்த வசனத்துடைய கருத்தை சொல்கிற செம்மறியாட்டில் ஆணும் இருக்கிறது கிடாயி அப்படின்னு இரண்டு இருக்கிறது வெளிநாட்டில் இது மாதிரி இரண்டு இருக்கின்றன அதை சொல்லிவிட்டு எல்லாம் செய்கிறான் ஆது தக்கரை நீ அமீர் உன்சையை இந்த ஆண் பெண்ணில் வந்து இந்த ஆண் புராணிகளை எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறானா பெண் பிராணியை கராமா ஆக்கியிருக்கிறானா எதுக்கூட அல்ல ஹராமாக்கினதெல்லாம் ஹராம்னு சொல்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் எல்லாம் கேட்குறான் அதுக்கடுத்து நல்லா என்ன வரும் எட்டு ஜோடின்னு நல்லா சொல்கிறான் எட்டு ஜோடி எப்படி சொல்கிறான்னு கேட்டால் வெள்ளாட்டில் ஆண் பெண் செம்மறியாட்டில் ஆண் பெண் ஒட்டகத்தில் பெண் மாட்டில் பெண் இப்படின்னு நாலு சைஸாக அதில் சொல்லி காட்டுறோம் இப்போ இவர் கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஆடுங்கிறது ஒரு வகை தானே ஆட்டில் பெண் என்று சொன்னால் வெள்ளாடும் வந்துடும் செம்மறி ஆடும் வந்துடும் ஆட்டில் இரண்டு வெள்ளாட்டில் ரெண்டு ஆட்டில் இரண்டுன்னா வெள்ளாடாக இருக்கட்டும் செம்மறியாடாக இருக்கட்டும் அதில் ஆணும் பெண்ணுன்னு வந்துடும் அப்படி சொல்லாமல் ஆட்டை மட்டும் எல்லாம் பிரித்து வெள்ளரி ஆடில் ரெண்டு செம்மறி ஆட்டில் ஆண் பெண் ரெண்டுன்னு நல்லா சொல்கிறானு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பிரிக்கலையே மாட்டில் சாதா மாட்டில் ஆண் பண்ணு எருமை மாட்டில் ஆண் பண்ணு இதை பிரித்த மாதிரி பிரிக்கணும்ல என்ன கேள்வி கேட்குறான்னா ஆட்டை வந்து ரெண்டாக பிரித்து வெள்ளாடு செம்படியான்னு பிரிக்கிறான்ல மாட்டை சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யலை சாதா மாட்டில் ஆண் பண்ணு எரும மாட்டில் ஆண் பண்ணு சொல்லாதனால அப்போ மாடுங்கிறது இந்த சாதா மாட்டை தானே குறிக்கும் அப்போ எரும மாடு எப்படி இதில் அடங்கும் இந்த வசனத்தையும் கேட்குறாரு வெள்ளாரும் செம்மறியான்னு நல்லா பிரிக்காத மாதிரி இந்த மாட்டை என்ன செய்யலாம் அல்ல ரெண்டாக பிரிக்கலை பிரிக்கலைங்கிற காரணத்தினால இதில் சாதாரண மாடு தான் குர்பானை கொடுக்கலாமே தவிர எருமையை கொடுக்கக்கூடாது எருமையை கொடுக்குறதா இருந்தால் அல்ல எப்படி செஞ்சுருப்பான் அந்த ஆட்டை ரெண்டாக பிரித்து சொன்ன மாதிரி இந்த மாட்டில் ஆன் பண்ணிருக்கிறது அந்த மாட்டிலையும் ஆன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பானே அப்படிங்கிறது அவருடைய வாதம் இதில் வந்து குர்பானி சட்டத்துடைய வசனம் இல்லை இது முதல்ல அல்ல இதெல்லாம் ஹராமாக்கணான்னு சொல்லிட்டு இருந்து தெரிஞ்சாங்க இதில் என்னது அல்ல எங்கள ஹராமாக்கணான்ட்டு அது கேட்குற வசனம் தான் எதுன்னு வைங்களேன் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இதில் நீ கவனிக்க வேண்டிய செய்யணுன்னு கேட்டால் நம்ம இப்படி விளங்குறோம்ல இதுக்கு மாற்றமாக விளங்குவதற்கு தான் இந்த வசனத்தில் இடம் இருக்குது அதான் ஆடுகளையாவது வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரிக்கிற அளவுக்கு அதனுடைய இனத்தில் வித்தியாசத்தை காட்டிருக்கல்லாம் மாடை பொறுத்த வரைக்கும் அதை வித்தியாசம் காட்டலை அந்த மாட்டுக்கு வந்து அல்லாஹ் வந்து வா வா என்ன வார்த்தை போட்டிருக்கான் பக்கருன்னு போட்டிருக்கான் பக்கருன்னா மாடு அந்த பக்கருங்கிற வார்த்தை வந்து புது வார்த்தை ஆனால் ஆட்டுக்கு உள்ள வார்த்தை பொது வார்த்தை இல்லை ஆட்டுக்கு உள்ள ஆட்டுக்கு என்ன பேர் இருக்குது சாத்துன்னு இருக்கிறது சாத்துங்கிற வார்த்தையெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணலை என்ன யூஸ் பண்ணுறான் வெள்ளாடுங்கிற தனியாக செம்மறியாடுன்னு தனியாக அப்படி யூஸ் பண்ணிட்டான் அப்போ வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டையும் பிரித்து பேசும் பொழுது அந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது தனித்தனியாக காட்டிட்டான் மாட்டுக்கு சொல்லும் பொழுது எல்லாம் என்ன செய்யலை சாதா மாட்டுக்கு உள்ள வார்த்தையை போடாமல் பொதுவாக ரெண்டையும் குறிக்குமே பக்கருங்கிற வார்த்தை வந்து ரெண்டையும் குறிக்கும் அகராதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி அரபுகளுடைய வழக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பக்கருங்கிற வார்த்தை எல்லாம் போட்டிருக்கிறான் இந்த பக்கர் எதை எடுத்துக்கொள்ளணும் சாதாரணமாக நம்ம வைக்கிற நாட்டு மாடு இருக்குல்ல அந்த மாட்டை எடுத்துக்கொள்ளணும் அல்லது எரும மாடுகள் இருக்குல்ல எரும மாட்டு வகையும் எடுத்துக்கொள்ளணும் எல்லாம் என்ன செய்கிறான்னா அந்த வகையை பிரிக்காமல் மாட்டில் ஆண் பண்ணு சொல்லிவிடுறான் அப்போ அல்லாவுடைய பார்வையில் மாடுங்கிற வார்த்தையில் எருமை மாடுலாம் பிரிச்சிடாது ஆட்டை கூட ரெண்டாக பிரித்து சொல்லிட்டு போ ஆட்டை கூட வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரித்து சொல்லிட்டு போ மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவலாம் பிரிக்க தேவையில்லை ரெண்டு ஒன்றுதாங்கிற மாதிரி என்ன செய்யணும் நல்லா வந்து அந்த வார்த்தையை வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறான் இப்போ மாடுங்கிற வார்த்தைக்கு எல்லாம் யூஸ் பண்ணது என்னென்னு கேட்டால் ஆட்டுக்கு பயன்படுத்தினான வெள்ளாடு செம்மறியாண்டு பிரித்து காட்டுகிற வார்த்தை அப்படி பயன்படுத்தலை பக்கருங்கிற வார்த்தை ஜாமூசுங்கிறதெல்லாம் பயன்படுத்தினா அப்படி வந்தால் தான் என்ன செய்யும் ரெண்டு தனித்தனின்னு வரும் அல்லாஹ் அந்த ஆட்டுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆடுங்கிற சொல்ல பயன்படுத்தலை வெள்ளாடுக்குள்ள அதாவது லானுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் மாசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் குறிக்குமே அந்த சொல்லை போடுறான்ல எருமை மாடு பசு மாடுன்னு பிரிக்கிற வார்த்தையை போடாமல் இந்த மாட்டையும் குறிக்கும் அந்த மாட்டையும் குறிக்கிறதுக்குரிய சொல் என்ன பக்கரு பக்கரில் ரெண்டு இருக்கிறது எரும மாட்டை வச்சுக்க சாதா மாட்டை வச்சுக்க எல்லா வகையான மாடை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஆன் பண்ணி தான் இதில் வர வர வார்த்தை இருக்கிறது அப்போ அல்லாஹ் வந்து மாட்டை வந்து ஒரு இனமாக கருதுகிறான் ஆட்டை கூட ரெண்டாக பிரித்து சொல்லி போடுறான் ஆடு கூட ரெண்டு ஒரே இனமாக இருந்தால் கூட வெள்ளாடு செம்மறியாடுன்னு நல்லா பிரித்து சொல்லி போடுறான் மாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யல பிரிச்சியே சொல்லலை அப்படி சொல்கிற காரணத்தினால மாடுங்கிற அந்த பொது சொல்லுக்குள்ள எருமைய மடங்கும் சாதா மாடு அடங்கும் ரெண்டையும் கொடுத்துடலாம் அதனால் வந்து இது வந்து எதிரான ஆதாரம் கிடையாது எரும மாடும் அடங்கும் என்பதற்குரிய ஆதாரமாக தான் இருக்கிறது அப்படி அடங்காது என்று சொன்னால் ரெண்டையும் குறிக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் ஏன் போடுறான் எருமமாட்டுக்குள்ள வார்த்தையை தனியாக போட்டிருப்பானே இல்லையா அப்படி போடாமல் என்ன செய்கிறான் ரெண்டையும் குறிக்கிறதுக்குரிய தான் நரம்பல இருக்கிறது அதை எல்லாம் போடுவதிலிருந்து அந்த பக்கரில் பக்கரில் ஆண் பெண் இருக்குன்ட்டான் பக்கர்னா என்ன சாதா மாடும் எடுத்துக்கொள்ளணும் எருமை மாட்டையும் எடுத்துக்கொள்ளும் அது போக ஒட்டகத்திலையும் பல வகை இருக்கா இல்லையா ஒட்டகத்தை இவங்க என்ன இப்போ ஒட்டகங்கிறது நம்ம அரபு நாட்டில் ஒரு ஒட்டகத்தை பார்த்துருக்குறாங்க அந்த ஒரு ஒட்டகம் தான் இருக்குதா ஒட்டகத்தில் பல இன பல வகைகள் இருக்குது ரெட்டத்திமேல் உள்ள ஒட்டகம் அதுலேயும் பல வித்தியாசமான ஒட்டகங்கள்லாம் இருக்கிறது அப்போ அந்த ஒட்டகத்தில் பல வகை இருக்குங்கிற காரணத்தினால எல்லாம் பிரித்து சொல்லலை அந்த ஒட்டகத்தை தான் கொடுக்கலாம் ராஜஸ்தான் ஒட்டகத்தில் கொடுக்கக்கூடாது ஆப்பிரிக்கா நாட்டு ஓட்டகத்தெலாம் கொடுக்கூடாது யாரும் சொல்லுவாங்களா ஒட்டகம்ட்டு நல்லா பொதுவாக சொல்லிட்டான்னு கேட்டால் உங்கள் அரபு நாட்டில் இருந்த ஓட்டகத்தையும் தான் கொடுக்கலாம் வேறு நாட்டில் ஒட்டகம்னு இருக்குமேயானால் வேறு வகை வேறு வகை வேறு நாட்டில் இருக்கிறதுக்காக இல்லை அதோடய சைஸ் எல்லாமே வேறையாக இருக்கும் வேறு வகையான ஒட்டகமாக ஆனால் வெளில ஒட்டம் ஒரு இந்த சும் சின்ன சைஸ்லலாம் ஒட்டகங்கள் இருக்கிறது ஆடுக்கு மாடுக்கு நடுவில் உள்ள ஒரு சைஸ்லெலாம் இருக்குது அதுக்குமே வளராது அது ஒரு தனி இனம் தான் அது அப்போ அந்த மாதிரியான ஒட்டகங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த ஒட்டகத்தை வந்து குர்பானி கொடுக்கலாமான்னா என்ன சொல்லுவாங்க கொடுக்கலாமாங்க எதை வச்சு கொடுக்கலாமாங்க ஒட்டகம் வந்திருக்குல்ல அல்ல ஒட்டகத்தை ரெண்டாக பிரிக்கலையே உ இந்த ஓட்டங்க அந்த ஓட்டம் நாட்டு ஒட்டகம் அந்த ஓட்டம்னு பிரிக்கலையே ஒரு வார்த்தையான சொல்லியிருக்கிறான் அப்போ ஒட்டகம் என்கிற வார்த்தை அத்தனை வகையான ஒட்டகத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்று நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் மாடு என்பதே அப்படி வழங்க வேண்டியது தானே மாடு கொடுங்கன்னா அந்த செய்து அதில் எல்லா வகையான மாடு அடங்கி கொள்ளும் இவ்வளோதான் விஷயம் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் கூடுதலாக யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த 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 விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த எருமை மாடு வந்து என்ன செய்கிறது இல்லை மந்தையாக வாழ்வதில்லை காட்டில் வாழுதுன்னு கேட்குறாரு காட்டில் எரும மாடு வீடுகளில் தான் வளர்க்குறாங்க அவங்களுக்கு தான் காட்டிலையும் வாழும் காட்டு எருமை இருக்கிறது காட்டு எருமையை விட பண்ணைகளில் வளர்க்குற மனிதன் வளர்க்குற எருமை தான் ஜாஸ்தி நம்ம பகுதியில் எருமை மாடு வளர்க்குற இல்லாத ஊரில் இருப்பார்னு நினைக்கிற அந்த கேட்ட சகோதரர் வந்து கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா என்ன செய்யும் எல்லா வீடுகளிலும் எருமை இருக்கும் எருமை வளர்க்கக்கூடிய கிராமங்கள்லாம் இருக்கிறது அதுவும் வீடுகளில் தான் வாழ வாழ வாழுகிறது இந்த சாதா மாடு வளர்க்குற மாதிரி என்ன செய்வாங்க அதிகமாக வளர்ப்பாங்க எருமை மாட்டெல்லாம் ஏன்னா எரும்பு மாட்டில் பால் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த மாட்டில் கிடைக்கிறதை விட எறும்பு மாட்டில் வந்து கறவை கறவையை நாடுனார்களே ஆனால் அதில் பால் அதிகமாக இருக்குங்கிறதுனால எரும மாடு வளர்க்க தான் செய்கிறாங்க வ ஆனால் வளர்க்குறது ஒரு அளவுகோல் இல்லை வளர்க்காம போட்டுமே அதில் அடங்கும்னா கொடுத்துருவோம் கொடுக்கணுட்டேன் அது வளர்த்தா தான் கொடுக்கணுங்கிறது அது சட்டத்தில் ஏதாவது இருக்குதா எரும மாட்டை கொடுப்பதாக இருந்தால் மந்தையில் வளர்க்க வேண்டும் வீட்டில் வளர்க்க வேண்டும் காட்டில் வளர்ந்தால் அதை வந்து கொடு அப்படி ஏதாவது ஏதாவது சட்டம் இருக்கா காட்டில் வளர்ந்தா என்ன வீட்டில் வளர்ந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் அது வீடுகளில் எறமை வளர்க்கப்படுதுங்கிறது கூடுதல் தகவலுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் காட்டிலையும் இருக்கிறது எருமை அதில் மாற்றுக்கருத்து இல்லை காட்டு எருமையாக இருந்தால் கொடுக்கலாம் அது காட்டில் இருக்கணும் நாட்டில் இருக்கணுங்கிற எந்த ஒரு அளவுகளும் கிடையாது மாட்டை கொடுக்கலாம்னு நல்லா சொல்லிட்டான்னு சொன்னால் மாட்டினுடைய அனைத்து வகையுமே அதில் அடங்கும் மாடு இல்லைன்னு நீங்கள் நிரூபித்தா தான் என்ன செய்யாது அடங்காது மாட்டு வகையின்னு என்ன செய்யாது அதில் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அதனால் அந்த இது சரியில்லை